வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிற கான்செப்ட் வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷனா என்ன, சர்ச் இன்ஜின்னா என்ன. இது நிறைய பேருக்கான கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு வெப் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெப் பேஜ்ன்றாங்களே, வெப்சைட்ன்றாங்க, வெப் அப்ளிகேஷன்றாங்க, வெப் சர்ச் இன்ஜின்ன்றாங்க, இது எல்லாம் என்னது, கூகுள் என்னது ஆக்சுவலாக, இதில் இல்லை அமேசான் என்னது, ஃப்ளிப்கார்ட் என்னது, ஃபேஸ்புக் என்னது, இது எல்லாமே என்னென்னு நமக்கு மைண்டில் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வெப் பேஜ்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு வெப் பேஜ்னும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் பேஜ், இதில் உங்களுக்கு சில கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பிக்சர் இருக்கலாம், அந்த பேஜ்க்குள்ளே நிறைய பிக்சர்ஸ், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதில் பேராகிராஃப் இருக்கலாம், ஒரு டேபிள் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால்ட் எஸ் எ வெப் பேஜ். இந்த வெப் பேஜ் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சைட் இருக்கு வச்சுங்களேன், இப்போ உங்கள் காலேஜ் வெப்சைட்டே எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும், அண்ட் ஹோம் பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவுட் அஸ். ஓகே, ஸோ இது போல் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ் தான் என்னென்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால்ட் எஸ் எ வெப் சைட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, வெப்சைட். அப்போது இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய உங்களுக்கு வெப் பேஜஸ், உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். இதுதான் வெப்சைட் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு வெப்சைட் நம்ம பார்க்கும்போது அந்த வெப்சைட் உங்களுக்கு இன்னொரு டவுட் என்ன கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன்னா என்ன. ஓகே, இதில் ரெண்டு இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் சைட்னா என்ன, டைனமிக் சைட்னா என்ன, இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் சைட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டாட்டிக் சைட்டில் ஓகே, ஸோ இப்போ இதுதான் கண்டென்ட்னா, ஒரு இமேஜ் இருக்குது, பேரா இருக்குது, டேபிள் இருக்குது. ஸோ எத்தனை யூசரை வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த வெப்பேஜை பார்த்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இதை சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக மாறவே மாறாது. ஓகே, பட் அதுவே ஒரு அமேசானில் போங்க, இல்லை ஒரு ஃப்ளிப்கார்ட் போங்களேன், இல்லை உங்கள் மெயில் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஜிமெயில் இருக்குது, இல்லை யாகோ மெயில் இருக்குது, ஓகே, இல்லை அவுட்லுக் இருக்குது. ஸோ இது போல் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் மட்டும் தான் காமிக்குது. அப்போது இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால்ட் எஸ் எ வெப் அப்ளிகேஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஸருக்கு தகுந்த போல், இன்புட் தகுந்த போல் ரியாக்ட் பண்ணி ஒர்க் ஆகும். இட்ஸ் கால்ட் எஸ் எ டைனமிக் வெப்சைட் சொல்லுவாங்க, அப்படின்னா சொல்லுவாங்க ஸ்டாட்டிக் வெப்சைட் சொல்லுவாங்க. அதை கிளியராக நம்ம டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு காலேஜ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80% காலேஜ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், டைனமிக்காக இருக்காது. அதுவே நீங்கள் போர்ட்டலில் போவீங்க இல்லையா, லாகின் பண்ணி போகும்போது அது உங்களுக்கு நவம் ஆகிடும், டைனமிக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தகுந்த போல் உங்களுக்கு அங்கே கண்டென்ட் என்ன ஆகிடும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே உங்களுக்கு இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன். இதில் சர்ச் இன்ஜின். ஸோ சர்ச் இன்ஜின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது சர்ச் இன்ஜின் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு சர்ச் இன்ஜின் கேட்டிங்கன்னா கூகுள், அது ஒரு வெப்சைட்டா, கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டுட்டோரியல் அப்படின்னு கீவேர்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுக்குறீங்கன்னா, அவள் சர்ச் கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட நிறைய உங்களுக்கு டேட்டா என்ன பண்ணியிருப்பாங்க, இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்தந்த சைட்டில் இந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ டுட்டோரியல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தா அதில் இண்டெக்ஸில் எது எதுனா பண்ணியிருப்பாங்க, அவங்களே ரேங்க் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே அவங்க அல்காரிதம் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டுட்டோரியல் கீவேர்ட் கொடுத்தா, ஸோ டுட்டோரியல் ஒரு ஜென்ரல் வேர்டு இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டுட்டோரியல் அப்படின்னு கொடுக்கும்போது அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்களை அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு லைப்ரரியனோட ஒர்க் போல தான் வச்சுங்களேன். நம்ம போய் ஒரு புக் கேட்குறோம், அங்கே ஏற்கனவே நிறைய புக்ஸை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா புக் கேட்டிங்கன்னா அவர் மொதல் ஒரு 10 புக்கு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அது போல தான் இங்கேயும், ஓகே டாப் ரிசல்ட் எப்படி உங்களுக்கு சர்ச் இருக்குது, அது எவ்வளோ ஃபேமஸ், இந்த வெப்சைட் எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ ஹிட் பண்ணியிருக்குது, ரேங்கிங்கில் எப்படி இருக்குது, நிறைய அல்காரிதம்ஸ் பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கூகுள், வேறு எதாவது நேம் பண்ண முடியுமா நம்மளால், ஓகே பிங்கோ இருக்குது, ஓகே யாகூ சர்ச் கூட இருந்திருக்குது. ஓகே, அண்ட் இது போல் நிறைய சர்ச் இன்ஜின்ஸை நீங்கள் தேட ஆரம்பிங்க. நான் எனக்கு தெரியாத சர்ச் இன்ஜின்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன, அண்ட் சர்ச் இன்ஜின்னா என்ன. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.